போகலையா? தனியா படுத்துட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணும் இல்ல டேனி. ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ என்னடி செஞ்ச? நேத்து ராத்திரி எம்மா இன்னைக்கு ராத்திரி அத்த அவ ஏதாவது பிரச்சனை ஒதுப்படுவாங்கட்ட. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பா அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்த போஷன் மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? ஆமா இங்க தவுடுன்றது யாருப்பா? யாரா தவுடு? நீ தவுடு, உங்க அத்தா தவுடு, உங்க அப்பா தவுடு, உன் மகன் தவுடு, உன் தாத்தா தவுடு, உன் கோயா தவுடு, உன்னோட தவுடு கூட தவுடுன்னு சொல்லக்கூடாது. கோயா கூடும் மரியாதையா சொல்ற? வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா ஏன்ப்பா உடம்ப அழுத்திக்கிற? சக்தி வேலு தவிடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பிருக்கலாம், அதனால கேட்டேன். ஐயோ அம்மா எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க, நான் தாங்க தவிடு. இனிமேல் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க அத்தா தவிடு, எங்க அப்பா தவிடு, எங்க தாத்தா தவிடு, எங்க அய்யா தவிடு, எங்க அத்தையோ தவிடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறான். தீர்காயுஷா இருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி. எவ்வளவு புஸ்தகம் தலைக்கு வச்சு தூங்க நம்மள இருக்கு. அம்மா இருந்தால் படிக்கிறானோ இல்ல பாக்குறதுக்கு வச்சிருக்கானா? சக்திவேல் என்ன ஆச்சரியமா பாக்குறேன். இல்ல இவ்வளவு புஸ்தகம் இருக்கே, இதுல என்ன விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறேன். ரெண்டே விஷயம் தாப்பா. இவ்வளவு புத்தகத்திலையும் ரெண்டே விஷயம் தானா? ஆமா, பாதி புத்தகத்துல தப்பு எப்படி நடக்குதுன்னு இருக்கும், மீதி பாதியில தப்பு ஏன் நடக்குதுன்னு இருக்கும். நல்ல வேலை நான் படிக்கல. ஒரு வகையில அதுவும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் தாப்பா. சில சமயம் நீங்க பேசுறத பார்த்தா நீங்க வில்லனா கதாநாயகனும் புரியல. தேவையில்லாம குழப்பிக்காத. ஏங்க இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களையும் அந்த சண்டைக்கார சுப்பு பையனையும் தவிர வேற யாரையும் காணுமே? ஆமா உங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி ஒன்று இருந்தது, ஆனா இப்ப இல்ல. மீதி விஷயங்களை நீயே போக போக தெரிஞ்சுக்குவேன். அப்ப நான் வந்த வேலை நாளைக்கு காலையில ஆரம்பம். வாங்க வித்துக்கார உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க சொன்னாரு. நீங்க பிரியப்பட்டா இப்பவே அனுப்பிச்சிடலாம். ஓ நீங்க எப்போ தயாரா இருப்பீங்க போல இருக்க? என்னங்க பண்றது, வயிறுமே ஒண்ணு இருக்கு. ஆமா உன்னை இங்க அனுப்பிட்டு ஜித்து எங்க போனாரு? பாதிர வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அடி சரிப்பட வெளியே படி. என்ன விஷயம்? யோ இங்கிரு ஜித்து, நீ வீட்டு பக்கம் போன பேசுகிறேன். வீட்டுக்கு வரவா, போ பின்னாடியே வந்துடுறேன். ஆ வீட்டுக்கு வர போவியா? போனா என்ன, இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது, கூட இருந்தா போதும். ஆமாமா வியாதி கூட வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும். வியாதியா? அட பாவி, அவ டியூஷன் டீச்சர்டா, உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா டீச்சரா? அப்படியே உட்காருங்க. ஒவ்வொருத்தனா டீச்சர் ஒருத்தர் நீ கிளியா கிளாஸ் கழுவ சொல்ற. வீட்டுக்கு அங்க சிஞ்சர குடி திங்கள் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். நீ பற்றே பற்றிலிருந்துதான் வரீங்களா? உட்காருங்க நல்லா வந்தீங்களா? ஐயோ வச்சுட்டு வந்திருப்பீங்களா? சுக்க சாகுடி கிட்ட போதீங்க. பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு. நான் தான் மாமா. ஏய் அது உனக்கு தொழில் தான். நான் தான் மாப்பிள. உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி தால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டா. சரி மாமா. அறிவிருக்கா உனக்கு? முன்ன பின்ன ரோட்ல சைக்கிள் விட்டுருக்கியா? சைக்கிள் விட்டதில்ல, சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு மேல மோதுனதில்ல. கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளை இருக்கு, சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல. அப்ப
இத கொண்டு போய் காயலங்கடையில போடு. ஐயோ, ஏன் சைக்கிள் இல்லங்க? இந்த லட்சணத்துல ஓட்டி சைக்கிளா? நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு எவன் ஆழ்தா? சும்மா ஓட்டி பாக்கலான்னு தான். நீ ஓட்டி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சதா? இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்டுனா, அப்ப அடைக்கிறதுக்கு? ஷட்டப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்களா? பதற உனக்கு வரும்னு இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை, சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியவா? சாப்பிடறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடறது எப்படின்னாவா? இவ்வளவு நாளும் நான் சாப்பிடாம வளர்ந்தேன். கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிறேன். ஐயோ, என்னையா அது கண்ணா பின்னாடி வக்காரி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? முதராத்திரி அன்னைக்கு நான் வந்து கத்து தருவேன். அட பைத்தியக்கார, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க? அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதையாவது ஒத்துக்கிட்டே. என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற முத்தம்மா, இத பாரு, தண்ணி எல்லாம் ஊட்டாத, இதெல்லாம் தூக்கு. ஏடு, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது முத்தம்மா. பயங்கரமா பழக்குது, நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறது என்ன? கம்மக்கரையா இருந்தா போனோம், மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலாமே. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போமா? யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவங்க குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கை உட்காந்து காப்பாரு. கேள்வி கிட்ட கேட்டுது, கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்ல படுத்த உடனே ஏற்றுவோம். ஓடு பாட்டி. என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? தாயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போனாலுதான். என்ன கேள்வி கேட்டுட்டா? என்னடா, நான் ஒண்ணு செய்யலமா, மாமன்டா கைய பிடிச்சு இழுக்குது. சும்மா இருடி, வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா? நானும் தான் பெரியவனாகி 6 வருஷம் வீட்டோட கணக்கா இப்படியா? 6 வருஷத்தை நீ சும்மா இருடா. என்ன நீ ஒத்தனம் கொடுக்குற? தவிடு. ஐயோ, நானும் எவ்வளவோ பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன், இவன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல. எதிலையும் பேய்த்தனமா இருக்கான். Thank you.
இனிமே நீ கத்துக்க எதுவுமே இல்லை. யூ ஆர் வெல் குவாலிஃபைட்.